ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றது முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் பிசிஎஸ்ஐக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராவது ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வருஷம் ஃபாரஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸும் டிஎன்பிஎஸ் எடுத்து நடத்த போகிறாங்க. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிசி மற்றும் எஸ்ஐக்கான ஸோ கால் ஃபர் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும்னு யோசிக்காது, இப்போவே படிக்க ஆரம்பித்து ரெடியாக ஆயத்தமாகிக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகணும்னு சொல்லும்போது ஒரு ஹிஸ்ட்ரி ஆங்கிளில் தான் நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரியா? ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போது இது எஸ்ஐலையுமே கேட்குறாங்க, பிசியில் கேட்குறாங்க, ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்லையுமே ஹிஸ்ட்ரி சார்ந்த கொஸ்டின்ஸ் இடம்பெறுகிறது. அதே மாதிரி பார்த்தோன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தோன்னா பண்ணுறாங்க ஹிஸ்ட்ரி சார்ந்த கேள்விகள் இடம்பெறதான் போகிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டினை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, வரலாற்றின் தந்தை என அனுப்பப்படுவர், வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வரலாறு அப்படின்னு எடுத்துக்கும் போது வரலாறுனா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு, சரியா? அதான் கொடுத்துருப்பாங்க, டுடே நியூஸ் டுமாரோஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போயிருப்பாங்க. இன்னைக்கு எதுதான் நடக்குதோ இந்த நிகழ்வுகளின் தொகுப்பு என்னது, வரலாறு என அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ என்னுடைய வரலாறு அப்படின்னு எடுக்கும்போது நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தான்னு சொல்லி முப்பாட்டம் பாட்டு முப்பாட்டுன்னு போய்கிட்டு இருக்கும், இது எங்களுடைய குடும்ப வரலாறு அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ நிகழ்வுகளின் தொகுப்பு தான் அது வரலாறு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த வரலாற்றின் தொகுப்பு அப்படின்ற மாதிரி கான்செப்டை யார் உருவாக்கி முதல் கொண்டு வந்து சொல்லும்போது வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுற ஹெரோடட்டஸ் அவர் தான் இருப்பாங்க, வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். விசாகதத்தர் அப்படின்னு சொல்லும்போது முத்ராராட்சகம்ன்ற நூலை எழுதியவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா விசாகதத்தர், சரியா? இப்போ அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லும்போது விலங்கிலின் தந்தை, அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா அரிஸ்டாட்டில் வந்து குறிப்பிடாங்க. ஸோ அதே மாதிரி அபுல் பாசல் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ அவர் வந்து நினைப்பாங்க ஒரு வரலாற்று அறிஞராக அறியப்படுகிறது. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா அக்பரோட அவையில் இருந்த ஒரு அவக்கலை புலவர் தான் அவர் நினைப்பாங்க அபுல் பாசல் அப்படின்னு வந்து எழுதியிருப்பார். அவர் அக்பர் நாமான்ற நூலையும் அதுக்காக நினைப்பாங்க ஐனி அக்பரி அப்படின்ற நூல்களை ஃபேமஸான உங்களுக்கு தொகுத்து வரும் யாருன்னு பார்த்தினாக்கா இந்த அபுல் பாசல் என்பவர் தான் எழுதியிருப்பார், சரியா? ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 2, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்திய அரசமைப்பு சபைன்னு சொல்லும்போது 1946 டிசம்பர் 9 தான் என்ன பண்ணுறாங்க முதல்ல இந்திய அரசமைப்பு சட்டம் எதுன்னு சொல்லிட்டு நிர்ணய மன்றத்தை முதல்ல கூட்டுறாங்க. யாரோட தலைமையில்னா நேரு அவர்களின் தலைமையில் கூட்டப்பட்டு 1946 டிசம்பர் 9 என்ன பண்ணுறாங்க தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை செலக்ட் பண்ணுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் அன்னைக்கே இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் டிசம்பர் 11 என்ன பண்ணுறாங்க நிரந்தர தலைவராக டாக்டர் சொன்னாங்க இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் என்ன பண்ணுறாங்க நிர்ணய சபையின் தலைவராக நிரந்தர தலைவராக நியமனம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து நியமனம் செய்கிறாங்க. நியமனம் செஞ்சு எழுதி முடிச்சு என்ன பண்ணிட்டாங்க 1949 நவம்பர் 26 பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய சட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதே மாதிரி பார்த்தோம்னாக்கா அதுக்கப்புறமா 1950 ஜனவரி 26 என்ன பண்ணாங்க நடைமுறைப்படுத்தி குடியரசு என்ற கான்செப்டை முதல்ல இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 3, பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி 1934 இஸ் ரைட் ஆன்சர். இங்கிலாந்துல இருக்கிறதான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் தான் முதன்மையாக இருப்பாங்க இந்த ஜீப்ரா கிராசிங் என்ற கான்செப்டை பாரிஸ்ல வந்து விட்டுருப்பாங்க, சரியா? இப்போ ரோடு இருக்குதுன்னா இதை என்ன பண்ணாங்க ஒரு ரோடு போகுதுல வந்து பாதசாரிகள் நடந்து போனாலும் இருப்பாங்க கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோடு வந்து விடுறாங்க அது ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜீப்ரா கிராசிங் வெள்ளைக்கோடு கருப்பு வெள்ளைக்கோடு கருப்பு இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த கான்செப்டை முதல்ல 1934 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சரியா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 4, தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, ஊராட்சி தினம் அப்படின்னு கொடுக்கும்போது ஏப்ரல் 24 ஊராட்சி தினம். இப்போது உள்ளாட்சி தினம் சொல்லும்போது நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் வேற ஊராட்சி தினம் வேற உள்ளாட்சி தினம் அப்படின்னு குறிப்பிடும் போது நவம்பர் 1 அட் ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 1 தான் என்ன பண்றாங்க உள்ளாட்சி தினமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அங்கீகரிச்சு கொண்டாடிட்டு வராங்க. எது எந்த நாள் என்ன பண்ண சொல்றாங்க இப்போ வந்து கிராம சபை கூட்டம் இருக்குல்ல
மொத்தம் நாலு முறை நடந்துருந்து இப்ப ஆறு முறையா கன்சைவ் பண்றாங்க. அந்த ஆறு முறையில ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளாட்சி தினத்தன்று நவம்பர் ஒன்னாம் தேதி என்ன பண்றாங்க அனுசரிக்கிறாங்க. ஊராட்சி தினம் அப்படின்னு கொடுக்கும்போது ஏப்ரல் 24 என்பது சரியான விடி. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5, உலகிலேயே முதல் முதலில் பெண்களுக்கு ஓட்டு உரிமை அளித்த நாடு எது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருப்பாங்க, ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அட் ப்ரெசென்ட் இந்தியா வெற்றின்னு இருப்பாங்க. ஸோ 21 வயது நிரம்பியுள்ள தான் முதல் முதல்ல 1952 இந்திய பொது தேர்தலில் வந்து வாக்களிச்சிருப்பாங்க. அப்போதைய வயது ஆண் பெண் இருவருக்கும் 21 என நிர்ணயம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, 1989 ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணுறாங்க, 21 வயசுலேருந்து 18 வயசை கன்வெர்ட் பண்ணுறாங்க. 18 வயசை கன்வெர்ட் பண்ணி அப்போ என்ன பண்ணுறாங்க, 18 வயது நிரம்பி வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் வயதாக இந்தியாவில் அரசியலிக்கப்படுகிறது. இப்போ கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்தியாவில் பெண்கள் எப்போது வாக்களித்தாங்க அப்படின்னு கொடுக்கும்போது 1920 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதராச மாகாணத்தின் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புராயில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷனில் பெண்கள் வாக்களிக்கல, அந்த எலெக்ஷனில் பெண்கள் வாக்களிக்கலை. 1921-22 காலகட்டம் தான் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து பெண்கள் வாக்களித்தாங்க. அது பெரும்பாலான பெண்கள் வாக்களிக்கவில்லை. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951-52 நடக்குது. அந்த 52 தேர்தலில் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் பெண்கள் வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து அளிக்கப்பட்டது. இது இந்தியாவில். உலகளவில் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ எப்போ கொண்டு வரோம், எந்த நாடு கொண்டு வந்து சொல்லும் போது நியூஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, உலகளில் முதல் முதல் தராங்க 1893 என்ன பண்ணுறாங்க, முதல் முதலில் உலகில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து 1893 என்பது சரியான விடை. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று பாராட்டிய நாயன்மார் யார் அப்படிங்கிறாங்க. பாராட்டிய நாயன்மார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? இப்போ நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன, சைவ குரவர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சைவத்தை போற்றல் தான் நாயன்மார்கள் சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமாவளவு வணங்குவார்கள். சைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவனை வழிபாடுகள் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் நாயன்மார்கள் அப்படின்னு போயிருப்பாங்க. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எங்க நாயன்மார்கள் சொல்லும்போது திருநாவுக்கரசர் தான் இருப்பாங்க. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்ன இருப்பாங்க, காஞ்சியை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 7, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் அப்படிதான் எடுக்கணும், முதல் எழுத்து வடிவம். ஸோ முதல் முதல்ல எழுத்து வடிவம் கொண்ட யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்ட கியூனிஃபார்ம் என்ற எழுதுனது முதல் முதலில் எழுத்து வடிவமாக காணப்படும். கியூனிஃபார்ம் இதான அப்படிப்பாங்க, சித்திர எழுத்து முறை அப்படின்னு அழைப்பாங்க. கியூனிஃபார்ம் என்ற முறை தான் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இதுவே உலகில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட எழுத்து முறை வடிவமாக கன்சிடர் பண்ணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8, சுந்தர வியாகரணம் என்ற நூலை எழுதியவர் யார். சுந்தர வியாகரணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கொடுக்கும்போது, ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை, ஸோ ஆப்ஷன் டி, சந்திரோ கோமியா என்பது சரியான விடை. சந்திரோ கோமியா என்பது சரியான விடை. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கு இந்த பதஞ்சலி, நம்ம வந்து பதஞ்சலி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிப்பாங்க, ஆயுர்வேதம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆயுர்வேதம் சிறந்த பதஞ்சலி வராகமித்திரர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வராகமித்திரர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா சிறந்த கலைஞர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு துறையில வந்து சிறந்த நூலும் தொடங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சங்க காலத்தில் இருந்த பெண் பார் புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சங்க காலம் அப்படின்னு கொடுக்கும்போது சங்ககாலத்தோட ஆண்டு பாருங்க, கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல், 3ஆம் நூற்றாண்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுது, சாரி, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல், கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. சரியா? 3ஆம் நூற்றாண்டு வரை தான் என்ன சொல்லுவாங்க, சங்க காலம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இந்த சங்க காலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக கன்சிடர் பண்ணப்படுகிறது. அப்படி இருக்கும்போது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தல் சொல்லும்போது மதுரையை ஆட்சி செய்தவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பாண்டியர்கள் அங்கே இருக்கும்போது அந்த காலகட்டம் தான் பண்ணுறாங்க, பெண் பார் புலவர்களும் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 40 பேர் பெண் பார் என்ன பண்ணுறாங்க, தமிழை வளர்க்க அறம் செய்தவர்கள் மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10, முதன் முதலில் தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஜினாகத் அல்லது கிருநார் கல்வெட்டு யாருடையது. ஜினாகத் அல்லது கிருநார் கல்வெட்டு யாருடையது அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ருத்ர தாமனுடையது. ருத்ர தாமன் என்ற அரசரே போற்றியப்படுறது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் 11, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 பிசில கூட கேட்டிருந்தாங்க, கூட்டுல போயிருந்தாங்க, சின்ன சேஞ்சஸோட போயிருந்தாங்க. சரியா? தேசிய கொடி அப்படின்னு கேட்கும்போது பெங்காலி வெங்கையா, அதாவது நம்ம அட் ப்ரெசென்ட்ல பயன்படுத்தி வர மூவர்ண கொடி 3:2 இந்த மாதிரி ஒரு தேசிய கொடியை அட் ப்ரெசென்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி கொடியை வந்து வடிவமைச்சு யாருன்னு சொல்லும்போது
பெங்காலி வெங்காய தான் இருப்பாங்க, வடிவமைச்சிருப்பாங்க. இது உள்ளக்கிறது பார்த்தனாக்கா ஆரக்கால் சக்கரம், இதுல 24 ஆரக்கால் சக்கரக்கும் இது அசோகருடைய கல்தூள் தான் இருப்பாங்க. சாரணாத் தூண்ல இருந்து எடுத்து இந்திய இலச்சினில இருந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரியா, இந்த மூவர்ண கொடிய முதல் முதல்ல வடிவமைச்சு, அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 6-7 முறை வடிவமைச்சிருப்பாங்க. எல்லாமே மாடிஃபை ஆயிட்டு ஃபைனல் அட் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணிட்டு வர கொடியை வடிவமைச்சுன்னு சொல்லும்போது பெங்காலி வெங்கையா அவர்கள் தான் வடிவமைச்சிருப்பாரு. இதோட நீள அகலம் எடுக்கும்போது 3:2, சரியா, நீள அகலம் ஃபர்ஸ்ட் நீளம் அடுத்த அகலம், 3 இன்ச்சு அகலமா இருந்தா 2 இன்ச்சு அகலமா இருக்கும், 3 அடியா இருந்தா 2 அடி, 3 மீட்டரா இருந்தா 2 மீட்டர்னே. ஸோ இந்த 3:2 ரேஷியோ என்ன பண்றாங்க, இதை அமைக்கிறாங்க. வக்கீம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு கொடுக்கும்போது இவரு நினைப்பாங்க, தேசிய பாடல், தேசிய பாடலன்னா வந்தே மாதரும் என்ற பாடல் எழுதியவர் தான் யாரு, வக்கீம் சந்திர சட்டர்ஜி. டி உதயகுமார் அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைப்பாருனா, இந்திய ரூபாய் குறியீடு, இந்திய ரூபாய் குறியீடானா இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த குறியீட்டை உருவாக்கியவர் சொல்லும் போது டி உதயகுமார் 2010 உருவாக்கி இருப்பார். 2010 இந்திய ரூபாய் குறியீட்டை உருவாக்கம் சொல்லும் போது டி உதயகுமார் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12, மெரிடியன் என்ற சொல் மெரிடினஸ் என்ற டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. மெரிடியன் அப்படின்னு கொடுக்கும்போது ஒன்றும் கிடையாது, தீர்க்க கோடுகள்னு சொல்லுவாங்கல்ல அதுதானே சொல்லுவாங்க, மெரிடியன்கள் என்று அழைக்கப்படுறது. இது மெரிடினஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்ப பூமி இப்படி இருக்குது, இந்த பூமி எல்லாம் இருப்பாங்க, இப்படி வடக்கு தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு, வடக்கு தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு தானே சொல்லுவாங்க, தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்க்க கோடு பார்த்தானது மெரிடியன்கள், தீர்க்க கோடு தான் மெரிடியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இப்படி வரையப்படுகின்ற தீர்க்க கோடு பேர் தானது மெரிடியன்கள். இந்த மெரிடியன்கள் அப்படின்ற எந்த லாங்குவேஜ் பார்த்தனா மெரிடினியாஸ், மெரிடினியாஸ் என்ற மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது, லத்தீன் மொழியிலேருந்து மெரிடியஸ் என்ற சொல்லுன்னு தான் மெரிடியன் என்ற வார்த்தை பெறப்பட்டது. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 13, கிரீன்விச் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ராயல் வானிலை ஆய்வு மையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதே கோடு தான், இதே கோடு தான் இப்போ பார்த்துருப்போம். ஸோ இது தீர்க்க கோடுன்னு சொன்னேன், 0° தீர்க்க கோடு, 0° தீர்க்க கோடு தானே சொல்லுவாங்க, கிரீன்விச் தீர்க்க கோடு என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் தொடக்க கோடாக கொண்டு காணப்படுகிறது. இதுதான் பார்த்தோம்னா திட்ட நேரத்தை கணக்கிட ஒரு கோடாக பண்ணுறாங்க, 12 தேதி கோடாக கணக்கிடவும் அதுதான் பயன்படுத்துகிறாங்க. சரி, அப்போ எங்கள் நாடுன்னு சொல்லும்போது இங்கிலாந்து நாட்டில் காணப்படுகின்ற லண்டன், இங்கிலாந்து காணப்படுகின்ற லண்டனுக்கு அருகே என்ன பண்ணுவாங்க, ராயல் வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 14, உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார், தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான அசோகர் அவர்கள் தானே இருப்பாங்க. முதல் முதல்ல உலகிலேயே விலங்குகளுக்கான தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர். ஸோ ஆப்ஷன் பி அசோகர் என்பது சரியான விடை, அசோகர் என்பது சரியான விடை. இப்ப கனிஷ்கர் அப்படின்னு சொல்லும் போது 2nd அசோகர் என்று அழைக்கப்படுகிறார், கனிஷ்கர் 2nd அசோகர் என அழைக்கப்படுகிறார். இவரும் இருப்பாங்க, 4th புத்த மாநாட்டை காஷ்மீர்ல கூட்டியிருப்பாரு அசோகர், என்ன பண்ணிருப்பாங்க 3rd புத்த மாநாட்டை வந்து கூட்டியிருப்பாங்க. சரியா, ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 15, ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதன் முதலில் டேஷ் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை குற்றி தன் நூலை விவரிக்க சொல்லும் போது சார்ல்ஸ் மேசன், சார்லஸ் மேசன் தான் இருப்பாரு, தன்னுடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நூல் வந்து குறித்திருப்பாரு. சரியா, இப்ப ஜான் மார்ஷல், ஜான் மார்ஷல், ஸோ அவர் ஒன்று இருப்பாங்கன்னா, ஸோ ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிருப்பாங்க, ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையேயான ஒற்றுமைகளை பற்றி குறிப்பிட்டதா யாரு, ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16, வட இந்தியாவில் வேதகால பண்பாடு டேஷ் காலத்தை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வட இந்தியாவில் நேரத்தில் வேதகால பண்பாடு சொல்லும் போது தென்னிந்தியாவில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் கற்கால பண்பாடு, பெரும் கற்கால பண்பாடு அப்படின்னு போயிருப்பாங்க. இப்போ வட காலத்துல இரும்பு காலம், வட இந்திய வேத காலம் சொல்லும் போது இரும்பு காலத்தை சார்ந்தது, அது மெட்டல் ஏஜ் தான், மெட்டல் ஏஜ்ல என்ன மெட்டல் யூஸ் பண்ணுமோ சொல்லும் போது இரும்பு காலத்தை சார்ந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் அல்லது அதாவது ஆரியர்கள் வந்து நிற்பாங்க பயிர் வைக்க விவசாயம் செய்ய சொல்லுவாங்க, விவசாயத்துல நிற்பாங்க இரும்பிலான கால கலப்பைகள் நிற்பாங்க பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ அதனால அது இரும்பு காலம் என்பது சரியான விடை. சரியா, இப்ப வந்து கற்காலம் சொல்லும் போது இது தென்னிந்தியாவில், இது தென்னிந்தியாவில் அந்த காலகட்டம் சொல்லுவாங்க, நமக்கு வந்து கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவில். இதே வட இந்தியா வேத கால டைம் தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் போது கற்கால டைம கருதப்படுகிறது. இப்போ செம்பு காலம் அப்படின்னு சொல்லும் போது ஐபிசி இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகால தான் சொல்லுவாங்க செம்பு காலம் என்று அழைக்கப்படுறது. மனிதர் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலகம் சொல்லும் போது செம்பு போயிருப்பாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17, அசோக ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று
குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லும் போது H.G. Wells என்ற ஆசிரியர் தானே இருப்பாங்க, அவரோட நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் போலாம். க்வெஸ்சன் நம்பர் 18, இந்தியாவில் உள்ள டேஷ் பகுதி அதிக மழைப்பொழிவை பெறுவதால் இது உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி என அழைக்கப்படுகிறது. உலகிலேயே அதிக அளவு மழை பெறும் பகுதி இந்தியாவில் தான் காணப்படுது. தட் இஸ் ஸ்பெஷலி மேகாலயா மாநிலத்தில் காணப்படுகின்ற மௌசின்ரம் தற்போது பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிக அளவு மழை பெறும் பகுதியாக காணப்படுகிறது. செகண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா சிறப்பஞ்சி, அதுவுமே எங்க பார்த்தீங்கன்னா அதுவுமே மேகாலயா மாநிலத்தில் காணப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க சின்ன கலர், தமிழ்நாட்டில் அதிக அளவு மழை பெறும் பகுதி இந்தியாவில் மூன்றாவது அதிக அளவு மழை பெறும் பகுதி அழைக்கப்படுவது சின்ன கல்லார். உலக அளவில் அதிக ஈரம் பகுதி சொல்லும் என்னது மௌசின்ராம் என்பது சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன் போலாம். க்வெஸ்சன் நம்பர் 19, ரிக் வேத காலத்தில் சப்த சிந்து என்று அழைக்கப்பட்ட இடம் எது? சப்த சிந்து அப்படின்னாக்கா பஞ்சாப் தான் சப்த சிந்து அழைக்கப்படுது. இதுனா பஞ்சாப் என்ன மீன்னாக்கா ஏழு ஆறுகள் ஓடும் பகுதி, ஏழு நதிகள் ஓடும் பகுதி அல்லது ஏழு ஆறுகள் ஓடும் பகுதி என்று அழைக்கப்படுதான் இது சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த க்வெஸ்சன் போலாம். க்வெஸ்சன் நம்பர் 20, சல்லேகனா என்பது டேஷ் சடங்கு முறையாகும். சல்லேகனா என்பது சமண சடங்கு முறை. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோன்னாக்கா சல்லேகனா அப்படின்னாக்கா உண்ணா நோன்பிருந்து உயிர் துருவத்திலே குறிப்பதான் இது சல்லேகனா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது சொன்னோடனே எல்லா கஞ்சன் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து சிறவென பிள்ளைகுள்ளை கர்நாடகா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அது ஞாபகத்துல வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சொன்னது சிறவன பிள்ளைக்குள்ள சமண சிலையிலே இந்தியாவிலே மிகப்பெரிய உயரமான சமநிலை சொல்லும் போது கோமதி சிலை அல்லது பாகுபலி சிலை என்று அழைக்கப்படுறது அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ வந்து உண்ணாநோன்பிருந்து உயிர் திருத்தை குறிப்பதுதான் சல்லேகான. இது யாருடைய சடங்கு முறை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சமணர்களுடைய சமண முறையை வந்து குறிக்கிறது. சரியா? ஸோ அடுத்து போலாம். க்வெஸ்சன் நம்பர் 21, தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது அது? தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தாய்லாந்து தான் இருப்பாங்க. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ கியூபா அப்படின்னு சொல்லும் போது உலகின் சர்க்கரை கிண்ணம், உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது கியூபா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா உலக அளவிலே அதிக அளவு சர்க்கரை உற்பத்தி நாடுன்னு சொல்லும் போது கியூபா நாடு தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறது. சரியா? ஸோ அடுத்து பாருங்க க்வெஸ்சன் 22, மக்களாட்சியின் பிறப்பிடம் டேஷ் ஆகும். மக்களாட்சியின் பிறப்பிடம் சொல்லும் போது கிரேக்கம், கிரேக்கத்தில் ஏதன்ஸ் நகரம் தான் இருப்பாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சியின் பிறப்பிடம் கொடுத்தா இது கொடுத்துருப்பாங்க. இப்போ மொகஞ்சதாரோ அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகின்ற பகுதி தான் மொகஞ்சதாரோ. இது இந்தியா பாகிஸ்தான் நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. பழைய இந்து, அதாவது பார்த்தீங்கன்னா இந்து சொல்லி சொல்லும்போது சிந்து சமூக நகரின் பகுதியிலாம் இருப்பாங்க. இந்த மொகஞ்சதாரோ மற்றும் மரப்பா நகரம் வந்து காணப்பட்டிருக்கும். ஸோ பொதுவான அடிப்படையில் வந்து பேஸ் பண்ணி என்ன இருப்பாங்க ரிசர்ச் பண்ணி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒற்றுப்பாடு வந்து காணப்படுறது அப்படின்ற கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மொகஞ்சதாரோ பழமையான நகர நாகரிகத்தை குறிப்பிடுறது. உலகின் தொன்மையான நாகரிகம் கேட்டால் மெசபடோமியா நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொகஞ்சதாரோ அரப்பா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் 23, இந்திய தொழில் துறை 1961 டேஷ் என்ற நில அளவியார் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஏஎஸ்ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது யார் நிறுவனம் சொல்லும்போது அலெக்சாண்டர் கல்லிங்கம் என்ற நில அளவியார் சர்வேயர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேயராக இருந்திருப்பாரு. அவரோட வந்து நிற்பாங்க இந்த ஏஎஸ்ஐ என்று அழைக்கப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற நிலத்தை என்ன பண்ணுறாங்க இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. சரி, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 24, ரிக் வேத காலத்தில் ஹிரண்யா எனப்படும் உலோகம் எது? ஹிரண்யா அப்படின்னு சொன்னால் தங்கம், ஹிரண்யானாக்கா தங்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ வந்து செம்பு அப்படின்னாக்கன்னா நிற்பாங்க அயாஸ், செம்பு அப்படின்னாக்கா அயாஸ் என்று அழைக்கப்பட்டால் அது செம்பு அயாஸ், இது செம்பு என்று அழைக்கப்படுகிறது. சரியா? ஸோ இப்போ உனக்கான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தினாக்கா இரும்பை அந்த காலகட்டத்தில் என்னென்னு அழைத்தாங்க, அதாவது ரிக்வேத கால மக்கள் இரும்பை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விட்டுரு. சரியா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 25, ஸோ ஃபைனல் க்வெஸ்சன். சரியா? போபேஸ் மற்றும் டிமேஸ் என்ற துணை கோள்களை கொண்ட கோல் எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சூரிய குடும்பம் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக். நீ என்ன காம்படிஷன் படித்தாலும் சரி மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஏதோ டச் பண்ணும்போது ஒரு க்வெஸ்சனாச்சு என்ன பண்ணுவாங்க சூரிய குடும்பத்தில் டச் பண்ணுவாங்க.
நீங்க ஈவன் பிசி படிச்சாலும் சரி, எஸ்ஐ படிச்சாலும் சரி, அல்லது என்ன ஃபாரஸ்ட் படிக்கிறேன், குரூப் ஃபோர் படிக்கிறேன்னு எந்த காம்படிஷன் படிச்சாலும் சரி, இந்த சூரிய குடும்பம் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு சிக்ஸ்த்ல கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஒன்ல போயிருப்பாங்க, சிக்ஸ்த்லயும் ப்ளஸ் ஒன்லயும் போயிருப்பாங்க. இது ரெண்டு ஆங்கிள் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில கோள்களை பத்தி சிறப்பு பெயர்கள் கேட்கலாம், அல்லது அதை பற்றிய ரோமானிய கடவுள் பெயர்களை அழைக்கப்படுவது கேட்கலாம், துணை கோள்களை பத்தி கேட்கலாம், நிறைய அளவு கேட்கலாம், அதோட சிறப்பு பெயர் அல்லது அது எத்தனாவது பெரிய கோல் அல்லது அந்த நீள்வட்ட பெயர் எத்தனாவது கோலை காணப்படுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிள் தான் பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில ஸோ நம்ம கொடுத்தது என்னன்னாக்கா, போபேஸ் மற்றும் டிமேஸ் என்ற துணை கோள்கள் எந்த கோள்களுக்கான துணை கோள் அப்படின்னு கேட்கிறாங்க. இது ரெண்டுமே இதோட துணை கோள்னாக்கா, செவ்வாய் கோளின் துணை, செவ்வாய் கோள்களுக்கு பார்த்தோன்னாக்கா மொத்தமே ரெண்டே ரெண்டு துணை கோள் தான், செவ்வாய்களுக்கு ரெண்டே ரெண்டு துணைகோள் தான் காணப்படும். இது சிவப்பு நிற கோள், செந்நிற கோள் என்று அழைக்கப்படுவது. இதுல வந்து இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுவதால் இது சிவப்பு கோள், செந்நிற கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா? சோ இப்ப வெள்ளி அப்படின்னு கொடுக்கும்போது வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுவது, வெள்ளியும் பூமியும். இந்த வெள்ளி அப்படின்னு கொடுக்கும்போது காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் மாலையில சூரியன் மறைந்த பிறகும் பார்த்தீங்கன்னாக்க வானில் நல்ல பிரகாசமாக தெரியக்கூடிய நட்சத்திரம் தான் இது வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இது அந்தி வெள்ளி, விடிவெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வெள்ளி கோள்ல பார்த்தனாக்கா இருக்கிற இது கான்செப்ட்லயே வெப்பமான கோள், சூரிய குடும்பத்திலே வெப்பமான கோள் என்று அழைக்கப்படுவது வெள்ளி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால் புவி, ஏதாவது பார்த்தீங்கன்னா புவியை தாண்டி ஸோ மற்ற கோள்களை தாண்டி மிக வெப்பமான கோள் என்ற பெயரை பெற்றது வெள்ளி கோள்கள். ஸோ இப்போ விழாயன் அப்படின்னு எடுக்கும்போது சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கோள் வந்து பார்த்தீங்கன்னா விழாயன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய துணை கோளை கொண்ட கோளும் பார்த்தீங்கன்னா விழாயன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கேனிமேட், இது கேனிமேட் அப்படின்ற கோள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, கேனிமேட். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய துணைக்கோள் மற்றும் விழாயனோட துணைக்கோள்லேயே மிகப்பெரிய துணைக்கோள் சொல்லும்போது கேனிமேட்டை கொடுத்துருப்பாங்க. யுரேனஸ் பார்த்தோன்னு இருப்பாங்க, 27 துணைக்கோள்ளை கொண்டது. யுரேனஸ் 27 துணைக்கோள்ளை கொண்டது. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள், தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் துணைக்கோள் சொல்லும்போது யுரேனஸ் தான் கொடுத்துருப்பாங்க. வில்லியம் ஹெர்ஷல், வில்லியம் ஹெர்ஷல் 1761 வில்லியம் ஹெர்ஷல் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கோள் தான் பார்த்தீங்கன்னாக்கா யுரேனஸ். தொலைநோக்கியால் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கோள் எதுன்னு சொல்லுதுனாக்கா யுரேனஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருண்டு ஓடும் கோள், உருளும் கோள் அல்லது உருண்டு ஓடும் கோள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. சரியா? ஸோ இந்த 25 கொஸ்டின் பார்த்தோன்னாக்கா எல்லா காம்படிஷன் பொதுவான ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் மற்றும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஸோ உடனே அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு 1st கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ உங்கள் அட்மிஷனை உடனே நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து டைம் எடுத்துங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு படிங்க. ஏன்னா உங்களுக்கு நேர் பேர்ந்துச்சுன்னா வீட்டில் தான் முடியாது, படிக்க முடியாதுக்கான சுச்சுவேஷன் கரெக்டாக அமையாது, அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு சரியாக இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கான நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைமை குறிப்பு டைம் எடுத்துருக்கோம், அந்த டைமுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஸோ உங்களுக்கான ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு ஒரு 6 காலமோ ஒரு 4 காலமோ என்ன பண்ணுங்க, ஒரு டூரேஷன் எடுத்துங்க. அந்த டூரேஷனை வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுது, நீங்கள் வேஸ்ட்டு தான் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு உட்காருங்க, டெஸ்ட் பேச்சு இருந்தால் டெஸ்ட் பேச்சு போடுங்க, அப்ளை பண்ணுங்க, நீங்கள் படிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்க மாதிரி தான் என்ன பண்ணுது, அந்த கண்டினியூ அந்த முயற்சி செய்யும்போது மட்டும்தான் நீங்கள் வெற்றி என்ற கான்செப்டை போய் அடைய முடியும். சரியா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியுறேன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே, வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.